நான் வந்து தற்செயலா வந்து கிண்டி போயிருந்தேன். சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துலயே வந்து எனக்கு வந்து கிண்டி வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு, சரி போய்தான் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அங்க போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய ரஷ், ஏன்னா வந்து ஹாலிடேஸ்ங்கிறதுனால சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து சரி நம்ம போய் இன்னதான் போயிருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது சில்ட்ரன்ஸ் பார்க்கு. நான் ஏற்கனவே போயிருக்கேன் இது, ஆனால் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எப்படி ஃபீல் பண்ணேன்னா, ஒரு ஹாஃப் டே இருந்து ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறத நான் பார்த்தேன். நான் வந்து வீடியோ வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகல உள்ள, அதனால நான் வந்து ஒரு குட்டி வீடியோ எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா உள்ளே போகும்போதே கேட்டாங்க நீங்கள் வீடியோ எடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும், ஆனால் நான் அப்படி எதுவுமே எடுக்கிறது ஐடியாவே இல்லை. ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ்லாம். வெயில் ஏற ஏற வெயில் ஆயிடும், ரொம்ப டயர்ட் ஆயிடும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க, ரொம்ப ஜாலியா இருந்தது. ஏன்னா ஃபுல்லாவே வந்து அங்க மரம் நிறைய இருக்கு, அதனால ஃபுல்லா கூலிங்காவே இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட அந்த வெயில நான் இருந்து நடந்ததா எனக்கு ஃபீலே தெரியல. சும்மா கொஞ்ச நேரம் முடிஞ்ச வரைக்கும் இருந்து போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி இருக்க வேண்டியது. ஏன்னா வேற ஒரு அடுத்த ஒரு வேலைக்கு நான் போகணும், அந்த வேலைக்கு எனக்கு லேட் ஆனதுனால நான் இங்க என்னன்னா ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணேன். அப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ஷா இருந்துச்சு. நான் எல்லா வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வரலீங்க, ஏன்னா நான் எல்லா வீடியோ போட்டுட்டுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, வீடியோ இதுலயே பாத்துருப்பீங்க. நான் வந்து ஒரு குட்டி வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்தேன், அதை நான் இப்ப நான் ஷேர் பண்றேன். நீங்க அங்க போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க மான் இருக்கு, புள்ளி மான் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நாரை இருக்கு, இப்போக வந்து ஆமை இருக்கு, இது மாதிரி வந்து ஒவ்வொன்றுமே இருக்கு, பாம்பு அதேபோல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்கு. இது போக என்னன்னா குட்டீஸுங்க விளையாடுறதுக்கு இடம் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. குட்டீஸுங்க விளையாடுறதுக்கு மட்டும் இல்லைங்க, குட்டீஸ் விளையாடுறதுக்கு கொடுத்துருக்குற ஸ்பேஸும் ரொம்ப நல்லா நிறையவே இருக்கு. அது போக நம்ம பெரியவங்க வந்து உக்காந்து அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கு தூரத்துலேருந்தே உக்காந்து பார்த்துக்கிறதுக்கு அந்த மாதிரி பிளேஸ்லாம் நான் பார்த்தேன். அது ரொம்ப உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. நீங்களும் போய் பாருங்க, ரொம்ப ஒரு பெரிய பிளேஸு. இப்ப நீங்க அந்த லீவ் டேஸ்ல எங்கேயாவது போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்க போங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம்.